வெல் வியூயர்ஸ், யூ ஆல் ஃபைன் நோ. நாம் இன்னைக்கு இந்த செகண்ட் எபிசோட் இன்னைக்கு ஃபைவ் லெட்டர் வேர்ட் கற்றுக்க போகிறோம். போர்டில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், ஒரு ஆறு ஃபைவ் லெட்டர் வேர்டு எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ப்ரஷ், அதனுடைய ஸ்பெல்லிங் பாருங்கள், BRUSH ப்ரஷ். செகண்ட் வேர்டு வந்து BLACK பிளாக். அடுத்தது பிளைண்ட், BLIND பிளைண்ட். ஃபோர்த் ஒன் பிலோ, BLOW பிலோ. ஃபிஃப்த்து பாருங்கள், BLOD blood. லாஸ்ட் ஒன் பிரேக், BREAK பிரேக். சரிங்களா, இன்னொரு பிரேக் இருக்குது வண்டியில், அது BREAK பிரேக். சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு நாம் சென்டென்ஸ் பார்க்கலாம். ப்ரஷ் வந்து நவுனாகவும் வரும், BRUSH வந்து ப்ரஷ்ஷு நவுனாகவும் வரும், வேர்பாகவும் வரும். நவுனாக வரும்போது எனக்கு ஒரு ப்ரஷ் கொடுங்கன்னு கடையில் கேட்குறதுக்கு கிவ் மீ அ ப்ரஷ். கிவ் மீ அ ப்ரஷ்னா இந்த இடத்துல ப்ரஷ் வந்து நவுன், இந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷும் ப்ரஷ் தான் சொல்கிறோம். சரிங்களா, ப்ரஷ்ஷு நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்ன அந்த பொருள் அதுதான், அந்த பொம்மை கூட போட்டுக்கலாம். ப்ரஷ்ஷு பொம்மை போட்டு அந்த இது இருக்கும் பாருங்கள், ஸோ இந்த கைப்பிடி, அந்த பிரிசில்ஸ் இருக்கும், அந்த நைலான் இருக்கிறதுக்கு பேர் என்னதுன்னு இங்கிலீஷில் பிரிசில்ஸ். ஸோ அந்த ஹேண்டில் இருக்கும், அதில் அந்த பிளாஸ்டிக் ஒரு இவ்வளோ பிரிசு இருக்கும், அதில் வந்து அதை நட்டிருப்பாங்க. ஸோ பிரிசில்ஸ், ஸோ அந்த பொருள் இல்லைன்னா அந்த காலத்தில் சொல்ல போனால் இப்போவும் கிராமத்தில் யூஸ் பண்ணுற பார்த்துருக்கோம், அந்த பல்லுக்குச்சி, அந்த பல்லுக்குச்சி தான் இந்த ப்ரெஷ்ஷு நவுன்னு வச்சுக்கலாம். ஆக்ஷன், நாம் பண்ணுற ஆக்ஷன் வந்து எகெயின் அது வேர்ப் தான், எகெயின் ப்ரஷ் தான். ஸோ ப்ரஷ் ஆனது பொருளாக வந்துச்சுன்னா நவுனு, ஆக்ஷனாக வந்தால் வேர்ப். ஸோ அந்த வேர்ப் பாருங்கள், ப்ரஷ்ஷுக்கே ஃபைவ் ஃபார்மேட்ஸ், ப்ரஷ், ப்ரஷ்டு, ப்ரஷ்டு, ப்ரஷிங், ப்ரஷஸ். எகெயின் ஐ ரிப்பீட், ப்ரஷ், ப்ரஷ்டு, ப்ரஷ்டு, ப்ரஷிங், ப்ரஷஸ். இது வந்து V1 ப்ரெசன்ட் டென்ஸ், இது V2 பாஸ்ட் டென்ஸ், இது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நம்ம வீடுங்க எல்லார் வீட்லேயும் ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனுக்கு எவ்வளோ பிளேட் இருக்குங்க, மூணு பிளேட் இருக்குது. ஸோ அந்த ஃபேனை கனெக்ட் பண்ணுறது அந்த ராடு, அந்த ராடு இல்லைன்னா அந்த ஃபேன் வந்து தொங்காது, ஹேங் ஆகாது. ஸோ இந்த ப்ரஷ்டு V3 ஆனது பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு ஒரு துணை யூனிட் தான் வரணும்னு வச்சுக்கணும் மைண்டில். அடுத்தது இந்த V4 ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னு அதுக்கு ஒரு பேர், ப்ரஷிங். அடுத்தது V5 கட்டவரில் V5 ப்ரஷஸ், அதை எழுதுன பாருங்க, ஒவ்வொரு டென்ஸும் எழுதுகிறேன், அதை சொல்கிறேன், அதை நீங்கள் தமிழ்லேயும் வீட்டில் எழுதிக்கலாம். ஸோ போர்டில் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், ஐ ப்ரஷ் பின்னாடி ட்வைஸ் டெய்லி, அது அட்வெர்ப், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது அட்வெர்ப். ஸோ ஐ ப்ரஷ் டெய்லினா நான் தினைக்கும் ப்ரஷ் பண்ணுறேன். சரிங்களா, அங்கே பாருங்கள், ஐ ஆம் ப்ரஷ்னா இப்போது குழந்தைங்க 2 வயசு 3 வயசு இருக்கும்போது பேரண்ட்ஸு ப்ரஷ் பண்ணி விடுவாங்க,
அந்த குழந்தை தன்னுடைய ஃப்ரெண்ட்டை சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு டெய்லி எங்கள் அப்பா ப்ரெஷ் பண்ணி விடுறார், அப்பா ப்ரெஷ் பண்ணுறாருன்னா மை ஃபாதர் ப்ரெஷஸ் மீ டெய்லி, எனக்கு ப்ரெஷ் பண்ணி விடுறாங்க, அம்மா ஒரு நாள் பண்ணலாம், அப்பா ஒரு நாள் பண்ணுவாங்க, யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ அந்த குழந்தை என்ன சொல்லும், தன்னுடைய ஃப்ரெண்ட்டை சந்தோஷமா எனக்கு டெய்லி ப்ரெஷ் பண்ணி விடுறாங்க அப்படின்னா ஐ ஆம் ப்ரெஷ்டு டெய்லி. ஏற்கனவே இந்த V3 சொன்னோம் பாருங்கள், இந்த ராடுன்னு ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஆம்ன்றது ராடு, இந்த ஃபேன் வந்து இந்த ராடுலாம் விழுந்துடும், அதே மாதிரி இந்த ப்ரெஷ்டு வந்து V3 பாஸ் பார்ட்டிசிபிள், இந்த ஆம் ஆகிய துணை வினைகள்னா அதுக்கு அர்த்தம் தராது, சரிங்களா. அந்த ரைட் வேர்பை பார்க்கலாம், ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங், ரைட்ஸ். ஐ ரைட் அர்த்தம் தரும், நான் எழுதுகிறேன். ஐ ரோட் அர்த்தம் தரும், நான் எழுதினேன். ஐ ரிட்டன் வராது, அதே மாதிரி ஐ ஆம் ரிட்டனும் வராது, சரிங்களா. நான் எழுதிட்டேங்க, இப்போது 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பரிச்சேன், என்னங்க எழுதிட்டீங்களான்னு கேட்குறாரு அந்த கிளாஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை கேட்குறாங்க. நான் எழுதிட்டேன்னு அந்த எக்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்கிறார். நான் எழுதிட்டேன்றது என்னது, ஐ ஹாவ் ரிட்டன், அந்த ஹாவ் இல்லாமல் அர்த்தம் தராது. இங்கேயும் அந்த ஹாவ் இருக்குது பாருங்கள், ப்ரஷ்டு முன்னாடி ஹாவ் இருக்குது. ஸோ அந்த ஹாவ் மாதிரி வாஸு ஆம் இதெல்லாம் என்னங்க, இந்த V3யோட வரனால இது ராடுன்னு அமைச்சுக்கணும். ராடு இல்லைன்னா ஃபேன் விழுந்துடும், இந்த துணை வினை இல்லைன்னா இந்த V3க்கு அர்த்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ ஐ ஆம் ப்ரெஷ்டு அந்த குழந்தை சொல்கிறாங்க, இல்லை வயசானவங்க இருப்பாங்க முடியாமல் இருக்கும், கை கால் முடியாமல் இருக்கும், இல்லை தனக்கு ப்ரெஷ் பண்ண முடியாமல் ரொம்ப வயசானவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பையனோ பொண்ணோ இல்லை பேரம்பேத்தி ப்ரெஷ் பண்ணி விடலாம். ஸோ அந்த பெரியவர் என்ன சொல்லுவார், சந்தோஷமாக மற்றவங்கள்ட்ட எனக்கு டெய்லி ப்ரெஷ் பண்ணி விடுறாங்க, ஐ ஆம் ப்ரெஷ்டு டெய்லி, அப்படி தான் வரும். ஐ ஆம் ப்ரெஷ்ஷு வரக்கூடாது, ஐ ஆம் ப்ரெஷ்ஷு வந்தால் நான் ப்ரெஷ்ஷு அப்படின்னு ஆகிடும். ஸோ பிஓபும் ரூட் வேர்பும் சேர்ந்து வரக்கூடாது. ஸோ நம்ம மைண்டில் என்ன வச்சுக்கலாம்னா, இந்த ஆம்ஆர்ஸோட V1 வராது, V2 வராது, இந்த V3 தான் வரும். எல்லா இடத்துலையும் பாருங்கள், துணையோட V3 தான் வரும். இதுக்கப்புறம் V1 வராது, V2 வராது, அது மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆம்ஆர்ஸ், வேர் வாஸ், வில்பிக்கு அப்புறம் V1 வராது, ரூட் வேர்ப் வராது, V2 பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வராது, V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும், சரிங்களா. அடுத்தது நம்ம இதுக்கு தமிழில் பார்க்கலாம். ஐ ப்ரெஷ்னா நான் ப்ரெஷ் பண்ணேன், சரிங்களா. ஒரு குழந்தையோ இல்லை பெரியவரோ சொல்கிறாங்க, எனக்கு ப்ரெஷ் பண்ணி விட்டாங்க, எனக்கு ப்ரெஷ் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் ப்ரெஷ்னா எனக்கு ப்ரெஷ் பண்ணாங்கன்னு வரும். அடுத்தது காலையில் ஒரு குழந்தை எழுந்திரிச்சு அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா நான் ப்ரெஷ் பண்ணிட்டேன், அப்போது ஐ ஹாவ் ப்ரெஷ்ட் தான். இன்னும் ரொம்ப சின்ன குழந்தை, தாத்தாவோ பாட்டியோ ப்ரெஷ் பண்ணி விட்டுருப்பாங்க, எனக்கு ப்ரெஷ் பண்ணி விட்டாங்க அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் பீன் ப்ரெஷ்ட் வரும், சரிங்களா. நாமளும் வி ஹாவ் டு ப்ரெஷ் அப் அவர் நாலேஜ், எவ்வளோதான் நம்ம படிச்சிருந்தாலும், சரிங்களா. இந்த கிராமர் தெரில, இந்த வேர்ப் சரியாக தெரிலனா டென்ஷன் ஆகிடும். ஸோ நாமளும் என்ன பண்ணும், ப்ரெஷ் அப் பண்ணும். ப்ரெஷ் அப்னா படிக்கிறத வந்து மறுபடியும் ரீகால் பண்ணுறது தான் ப்ரெஷ் அப். ஸோ ப்ரெஷ்லேயும் ஹைஃபன் போட்டு அப்பு போட்டோம்னா ப்ரெஷ் அப்னா இன்னும் கொஞ்சம் மேன்மை ஃபைன் டியூன் பண்ணுற மாதிரின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளாக். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த BLACK, சரிங்களா. BLACK பிளாக் இல்லையா, கருப்பு. பாட்டு கூட இருக்குது, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, எல்லா கலர்ஸும் நல்லதான் இறைவன் படைப்பில், அப்படி ஏற்றுக்கணும். ஸோ பிளாக், ஸோ பிளாக்னு எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. BOY, பாய்னா பையன், அந்த பாயில் கடைசியாக எஸ் போட்டால் பாய்ஸ் பண்மே ஆகிடும். ஆனால் இந்த இடத்துல ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்கோம், கடைசியாக பி எழுதியிருக்கோம். ஸோ BOYB பாய்ப், அதுக்கு என்ன கொடுத்துருக்கோம், இந்த ஃபஸ்ட்டு பிக்கு வந்து ப்ளூ கலர், அடுத்தது ஆரஞ்சு கலர், அடுத்தது எல்லோ கலர், லாஸ்ட் வந்து பிளாக் கலர். 20, இது 15, இது 10, இது 1. இதை வச்சு ஒரு கதை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஒரு கிரவுண்ட் ஏரியா, நிறைய பசங்க விளையாண்டுட்டுருக்காங்க கிரவுண்டில், அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் பலூன் வித்துட்ருக்கார். அவர் என்ன கலர் பலூன் வச்சுருக்காருனா, அந்த பலூன் வியாபாரி, ப்ளூ கலர்ட் பலூன், ஆரஞ்சு கலர்ட் பலூன், எல்லோ கலர்ட் பலூன், பிளாக் கலர்ட் பலூன். ஸோ 20 பலூன் அவர்கிட்ட இருக்குது.
ஒரு பலூனை அவர் லூஸ் விடுறாருன்னு சொல்கிறோம். ஹீ லெட்ஸ் இட் லூஸ், ஹீ லெட்ஸ் இட் லூஸ். அந்த லூஸ் வந்து எல்ஓஎஸ்சி, ஏற்கனவே 5-6 எபிசோட் முன்னாடி சொன்னோம் எல்ஓஎஸ்சி எப்படி உச்சரிக்கணும், எல்ஓஎஸ்சி எப்படி உச்சரிக்கணும்ட்டு. ஸோ ஹீ லெட்ஸ் இட் லூஸ்னா அந்த நூலில் தான் கட்டியிருக்கார், சரிங்களா? அந்த நூலை அவுத்துட்டு ஒரு பலூனை லூஸ் விடும்போது அது வானத்தில், வானத்தை நோக்கி பறந்து போகுது. அங்கே கிரிக்கெட் விளையாண்ட பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு பலூன் பறந்து பறக்க விட்டோன்னா 19 பலூன் இருக்கு. 19 ஃபஸ்ட்டு ஹீ ஹேட் 20 பலூன்ஸ், ஹீ லெட்ஸ் லூஸ் ஒன் பலூன், தட் ஒன் பலூன் இட் ஃப்ளைஸ் ஹை. அண்ட் ஆஃப்டர் சீயிங் தட் த பாய்ஸ் ஹூ ஆர் பிளேயிங் தேர் கேம் நியர் தட் பலூன் வெண்டர் அண்ட் தே பை த 19 பலூன்ஸ். என்ன சொல்கிறோம், அங்கே பக்கத்தில் விளையாண்டு இருந்த பசங்க அந்த ஒரு பலூன் பறக்கிறத பார்த்துட்டு அந்த பலூன் விற்கிறவர்கிட்ட வந்து அந்த 19 பலூனையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஆரஞ்சு கலர் பலூனை லூஸ் விடுறாரு, அது பறக்குது. அதை பார்த்துட்டு 14 இருக்குது பலூன், பாக்கி 14 இருக்குது. அந்த 14 பலூனும் அந்த பசங்க மறுபடியும் ஓ ஆரஞ்சு பலூனும் பறக்கும்னு நினச்சிட்டு அதையும் வந்து வாங்கிடுறாங்க. மறுபடியும் அவர் என்ன ட்ரிக் பண்ணுறாரு, எல்லோ கலர் பலூன் ஒன்று லூஸ் விடுறாரு, எகெயின் எல்லோ பலூன் பறக்குது, 9 பலூன் மிச்சம் இருக்குது, 9 பலூன்ஸ் மிச்சம் இருக்குது, அதையும் எல்லோரும் வந்து வாங்கிடுறாங்க. அது கொஞ்சம் அதாவது பசங்கள்கிட்ட பணம் இருந்துச்சு, வசதியான பசங்க. ஒரு பையன் ஏழை, பணம் இல்லை, அது பலூன் வாங்குறதுக்கு பணம் இல்லை. இந்த பலூன் விற்கிறவர்கிட்ட வந்து, அங்கிள் அங்கிள் இந்த கருப்பு பலூன் பறக்காதா, ஒரே ஒரு கருப்பு பலூன் தான் இருக்குது, இந்த கருப்பு பலூன் பறக்காதான்னு அந்த அங்கிள்கிட்ட கேட்குறாரு. அங்கிள் அங்கிள் ஓன் திஸ் பிளாக் கலர் பலூன் ஃப்ளை. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இட் இஸ் நாட் த கலர் தட் மேக்ஸ் அ பலூன் ஃப்ளை, பட் த மேட்டர் இன்சைட் மேக்ஸ் த பலூன் ஃப்ளை. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க, அவர் என்ன சொல்கிறார், அந்த கலர்னால அந்த பலூன் பறக்கலை, அந்த பலூனுக்குள்ளார ஹைட்ரஜனோ ஹீலியம் கேஸோ ஃபில்லப் ஆகிருக்கு, அது வந்து ஏரோட லைட்டராக இருக்கனால பறக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கலர்னால பலூன் பறக்கலை, அதில் கேஸ் ஹைட்ரஜன் அல்லது ஹீலியம் ஃபில் பண்ணியிருக்கு, அந்த உள்ளார ஃபில் பண்ண கேஸ்னால அந்த பலூன் பறக்குதுன்னு. ஸோ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம நல்ல ஃபேர் கலர்டாக இருக்கலாம், இல்லை வீட்டிஷாக இருக்கலாம், கொஞ்சம் டார்க்காக இருக்கலாம், ஒரு சிலர் பிளாக்காக இருக்கலாம். ஸோ கலர் டசன்ட் மேட்டர், பட் த மேட்டர் மேட்டர்ஸ். அதாவது நாம் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் நம்ம உள்ளுக்குள்ளாரே அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராமல் நம்ம படிக்கணும். அந்த பலூன் எப்படி அந்த கேஸ்னால் பறந்துச்சோ, நம்ம படித்து நம்ம நாலேஜ் நல்லா இருந்தால் நாமளும் லைஃப்பில் நல்லா வி கேன் ஸ்கேல் கிரேட் ஹைட்ஸ் ஆஸ் தீஸ் பலூன் ஃப்ளூ. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இது சொல்லும்போது, கதைகள் சொல்லும்போது நிறைய இங்கிலீஷ்லேயும் சென்னு சொல்கிறோம், இங்கிலீஷ்லேயும் சொல்கிறோம், தமிழ்லையும் சொல்கிறோம், அதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. நோட் புக் போட்டு நோட் பண்ணிக்க, நீங்கள் நோட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. பட் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக யூ கேன் ஆல்சோ ஃப்ளை ஹை. அடுத்த நிமிஷம் சந்திக்கலாம். டில் தென் டேக் கேர், பாய்.